Pudukottai chanda Subbaya avargalude magan Nivar puyal kalathila transformer line la sari seiyumbodhu irandutaarengra romba varthathoda sonnaaru magane irandu irukkakoodi avarku enudaiya mudhalla thirmu kalagathin sarvil enudaiya aarudhalaiyum enudaiya thoyrathai naan avarku sollikka kadamapattirukiren அதே மாதிரி இழந்ததுக்காக இழப்பீடு தொகை 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதுவும் கொடுக்கல. 90 நாட்களாக நான் அலைஞ்சி 3 மாசமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னாரு. இதே மாதிரிதான் இதே நிகழ்ச்சி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணியில நடந்துச்சு. அங்க வந்து எழிலரசின்னு ஒரு பெண், ஒரு சகோதரி வீடு எரிஞ்சு அம்மாவை பறி கொடுத்துட்டாங்க. அந்த சகோதரி ஏற்கனவே அப்பா இல்லை, வீடு எரிஞ்சு அந்த தீ விபத்தில் அவங்க அப்பா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு 2 லட்சம் ரூபா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அரசு. 3 மாசம் ஆச்சு ஆனால் கொடுக்கல இது வரைக்கும். அதை வந்து அந்த கூட்டத்தில் சொன்னாங்க, ஆரண்டியில் நடந்த நிகழ்ச்சியில் சொன்னாங்க. இதுதான் கடைசி பெட்டிஷன், இதுக்கு மேலே நான் பெட்டிஷன் போட மாட்டேன், நான் இதுக்கும் பலன் இல்லைன்னா நான் தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லுச்சு. கவலைப்படாதம்மா, அரசு செய்தோ இல்லையோ நாங்கள் செய்கிறோம், கவலைப்படாத அப்படின்னு அதுக்கு தைரியம் கொடுத்தோம். இது சாயந்தரம் 5 மணிக்கு நடந்துச்சு, மாலையில் 5 மணிக்கு நடந்துச்சு. 7 மணிக்கெலாம் அந்த பெண்ணுக்கு பேங்க்ல இருந்து பணம் வந்துருச்சு. ஏன்னா அரசாங்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியை. இப்பவும் இந்த நிகழ்ச்சியை அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. உளவுத்துறை மூலமாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் முதலமைச்சருக்கும் போவோம், எல்லா அமைச்சர்களுக்கும் போவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரெண்டு நாள் அரசாங்கம் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், நிச்சயம் செய்யும் நம்புறேன். செய்யலனா கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் ஐயா, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், அதை எப்படியோ வாங்கி போகிறோம். இல்லைன்னா கட்சி உங்களுக்கு முன் வந்து அதை அந்த காரியத்தை செய்யும் என்பதை உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து கீதா அப்பா பேரு பெரியசாமி, அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி. சகோதரி கீதா பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தெற்கு ஒன்றியத்திலிருந்து, அத்தாணி பஞ்சாயத்திலிருந்து, தோப்புவையங்கிற கிராமத்திலிருந்து பி கீதாங்கிறனா வந்திருக்கேன் சார். எங்க வந்து ரொம்ப சின்ன கிராமம், எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. இந்த ஊருக்கு நான் மைக் ஒர்க் பண்ணலாம். 18 வருஷமாக தண்ணி வசதியே கிடையாது. ஒரு நாளைக்கு காலையில் 1 ஹவர் மட்டும்தான் தண்ணி வரும். அந்த தண்ணி பிடிக்கலன்னா நாங்கள் அந்த தண்ணியே பிடிக்க முடியாது, இல்லாட்டி விலைக்கு தான் நாங்கள் வாங்கணும். எங்கள் ரோடு, அந்த ரோட்லேயே நடக்கவே முடியாது, சின்ன பிள்ளையெல்லாம் ஓடி விளையாட முடியாது, அப்படிப்பட்ட ரோடு இருக்குது. அதே மாதிரி லைட்டு வெளிச்சமே இல்லை சார், வெளிச்சங்கிறதே ஒரே இருள மாதிரி தான் இருக்கும். வீட்டில் உள்ள வெளிச்சத்தை வச்சு தான் நாங்கள் வெளியில் நடமாட முடியும். அதாவது ஒரு கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த தடவை நாங்கள் தெற்கு ஒன்றியத்திலிருந்து அத்தாணி ஊராட்சிக்கு பிரசிடண்ட் அண்ணன் சோமசுந்தரம் கலைக்கணும் நாங்கள் நியமித்து ஓட்டு போட்டோம். அவங்க செய்ய முன் வந்தாலும் அவங்கக்கிட்ட போதுமான வசதி இல்லாததுனால அவங்களுக்குனால அதை செய்ய முடியலை. இப்போ நடக்கிற ஆட்சி எதுவும் அவங்கள்ட்ட எந்த பண்டுமே கொடுக்கூடாமல் தடுத்து நிறுத்தி வச்சதுனால அது எங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது. அதுபோல் கூட்டுறவு சொசைட்டியில் வச்சுருக்கிற நகை கடனை ரத்து பண்ணியிருக்காங்க. இருக்கப்பட்டவங்க கிலோ கணக்கில் வச்சுருக்காங்க, ரத்து பண்ணுறாங்க. நாங்கள் இல்லாத நாங்கள் என்னையா பண்ண முடியும் போன. அதே மாதிரி ஒரு பண்டை ஒதுக்குங்க, ஒருத்தவங்களுக்கு இத்தனை லட்சம் பண்ண ஒதுக்குங்க, அவங்க அதை வச்சு திருப்பட்டும். அவங்க கூட்டுறவு வச்சுருக்காங்க, ரத்து பண்ணுறீங்க. ஐஓபியில் வச்சுருக்கோம், மற்ற அதர் பேங்க்லாம் வச்சுருக்கோம்ல, நாங்கள் என்ன ஐயா பண்ண முடியும்? அப்புறம் நான் எதுவுமே படிக்கலை சார், அதிக லெவலில் படிக்கலை, 12வது தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு படிக்க வசதி இல்லை, அதாவது ஒரு குழி நிலம் கூட இல்லையா. நான் வந்து போன வருஷத்துக்கு முதல் வருஷம் எனக்கு சத்துணை மாப்பிள்ளை இருக்குது, நான் எழுதி போட்டேன். அதுக்கு எனக்கு வேலைவாய்ப்பு தேடி வந்துச்சு, வந்து எனக்கு 3 லட்சம் பணம் கட்ட சொன்னாங்க. என்னால் அந்த வசதி இல்லை, அந்த வேலை என்னால் வாங்க முடியலை சார். அதுபோல் என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து வசதி எதுவுமே கிடைக்காம
அதனால ஐயா ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் நீங்க எங்க இந்த இங்க தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் பொன் கணேஷ் அவர்கள்ட்ட அவர்கள் வந்து எங்க ஊராட்சியில மக்கள் கிராம சபை கூட்டம் நடத்தினாங்க அதுல கோரிக்கைகளை நாங்க வச்சோம் நாங்க கண்டிப்பா அதை நிறைவேற்றமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போல ஐயா ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன உதவிகள் இருக்கோ ஒரு லிஸ்ட் எடுத்து ஏழைகளுக்கு முதல்ல நீங்க உதவி செய்ய முன் வரணும் ஐயா நீங்க தான் முதல்வர் என்று நான் ஆணித்தரமாக கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா வணக்கம் சகோதரி கீதா அவர்கள் இங்க வந்து தன்னுடைய உணர்ச்சி எல்லாம் வெளியில வெளிக்கொட்டி காமிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமான பிரச்சனை இவங்க சொன்ன கோரிக்கைகள்லாம் ஏதோ பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி பெரிய தொழிற்சாலை கொண்டு வந்து பெரிய திட்டங்களை கொண்டு வந்து அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் அன்றாட பிரச்சனை குறிப்பா உள்ளாட்சி துறையினுடைய பிரச்சனை இது ஆனா இன்னைக்கு ஒரு உள்ளாட்சி துறைன்னு ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றல ஊழலாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றிட்டு இருக்காரு அதுக்கு பேரை மாத்தி வைக்கணும் இப்போ எனக்கு உள்ளபடி வெக்கமா இருக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவன் நானும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றி இருக்கிறேன் நான் பெருமைக்குன்னு சொல்லலை எல்லாரும் என்ன உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு சொல்லும் போதில் என்ன சொல்லுவாங்கன்னா உள்ளாட்சியில் நல்லாட்சி தந்த அமைச்சர்னு சொல்லுவாங்க அது எனக்கு உள்ளபடி பெருமையாக இருந்துச்சு மக்கள் அடிப்படை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை சாலை வசதிகள் ரோடு லைட்டு ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு குளம் குட்டை பட்டா பிரச்சனை அப்புறம் இந்த முதியோர் உதவித்தொகை இதெல்லாம் உள்ளாட்சி செய்ய வேண்டிய வேலைகள் ஆக அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சரை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கமிஷன் வாங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் வாங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சரே பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் முதல் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே முதல் லிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுமணி தான் அவர் எந்த சந்தேகமும் கிடையாது அவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுருக்கா அவ்வளோ சில பேர் பயந்துக்கிட்டு கொஞ்சம் ஒளிவு மரமாக தான் கொள்ளடிப்பாங்க ஆனால் ஒளி முறையே கிடையாது டைரெக்டாக அண்ணன் பேரில் தம்பி பேரில் சம்பந்தி பேரில் மாமா பேரில் மச்சான் பேரில் டைரெக்டாக அடிக்கிறார் இப்படி அதெல்லாம் நமக்கு ஆதாரத்தோடு கிடச்சிருக்கு கவர்னர்கிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது ஊழல் பட்டியலும் தயார் பண்ணிட்டோம் அதுவும் விரைவில் கொடுக்க போகிறோம் கவர்னர் நிச்சயம் எடுக்க போகிறதில்ல அதுவும் நமக்கு தெரியும் இருந்தாலும் முறைப்படி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உறுதியாக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் வெளியில் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சிறைக்குள்ளத்தான் இருக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இப்போ கூட்டத்தில் நான் நடந்து வந்துட்டு இருந்தப்போ ரட்சிதா அமுதா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தையோட தாய் வந்து அந்த குழந்தைய என்கிட்ட காமிச்சு இந்த குழந்தைக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அது ஆலங்குடியை சார்ந்தவர் அவர் அதனால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மையநாதன் அவர்களுக்கு அவர்களுக்கு நிச்சயமாக அந்த உதவியை செஞ்சு கொடுப்பார் கவலைப்படாதீங்கம்மா அந்த குழந்தை ரட்சிதா அமுதாவுக்கு என்னென்ன மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணுமோ என்னென்ன அந்த நோய்க்கான சிகிச்சை தரணுமோ அதெல்லாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மையநாதன் அவர்கள் பார்த்துப்பார் கவலைப்படாதீங்க இதுக்காக 100 நாளாக நீங்கள் காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ உங்கள் பிரச்சனை தீரும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன் அடுத்து தவமணி அப்பா பேர் சண்முகம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தவமணி இருக்காங்களா பேசுங்கம்மா என் தாய்க்கும் தமிழுக்கும் வணக்கம் செயல் முதல்வர்களே வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் கத்தக்குறிச்சி கிராமத்திலிருந்து வருகின்றேன் நான் வந்து எனது பள்ளி படிப்பை 12 கிலோமீட்டர் நடந்து படித்து முடித்து பட்டப்படிப்பை முடித்ததும் எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் அவர்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது தான் நான் வந்து எனது பயிற்சி படிப்பையே முடித்தேன் நான் பயிற்சி படிப்பை முடித்த பிறகு எனக்கு 2 வாய்ப்புகள் முதுநிலை ஆசிரியர் தேர்வு எழுத கிடைத்தது அதில் ஒரு முறை ஒரு மதிப்பெண்ணிலே எனது பணிவாய்ப்பை இழந்துவிட்டேன் சார்
அதற்கு பிறகு இப்ப 2 வருடங்களாக நான் தனியார் பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டு கடுமையான பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்றேன். 2 நாட்களுக்கு முன்பு நமது அரசு முதுநிலை ஆசிரியர் பயிற்சிக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதில் 45 வரை உள்ளவர்கள் மட்டுமே இந்த ஆசிரியர் தேர்வை எழுத வேண்டும் என்ற வாசகமும் குறிப்பிட்டிருந்தது. ஒரு நல்ல அனுபவமும் அறிவும் உள்ள ஆசிரியர்களால் மட்டுமே ஒரு நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற நோக்கிலே இதுவரை ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மட்டும் வயது வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் முதன்முறையாக இந்த வயது வரம்பு என்பது தமிழ்நாட்டில் 100,000 மேலான ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக என்னை போன்ற பெண்கள் தான் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வயது வளர்ப்பை தரத்தி எங்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்புகள் வாங்கி தரும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு அதற்கான தீர்வையும் இந்த மேடையிலே நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதற்கு முன் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆசிரியர்களுக்கு வீடு தேடி பணி வாய்ப்பு சென்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேர்வு எழுதவே மறுக்கப்படுகின்றோம். இது என்ன நியாயம் ஐயா? நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், எங்களுடைய இந்த தேர்வு மறுக்கப்படும் பொழுது எங்களுடைய சான்றிதழ்களும் இறக்கப்படுகின்றன. எங்களுடைய சான்றிதழ்களே இறக்கப்படும் பொழுது நாங்கள் உயிருடன் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாமல் போகின்றது. இது என்னுடைய தனிப்பட்ட குரல் அல்லையா ஐயா? ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் முதுகலை ஆசிரியர்களின் குரல்களாக இங்கு பதிவிடுகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள் என்று இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது ஆசிரியர் தேர்வுக்கான வயது வரம்பு வந்து குறைக்கப்பட்டதன் காரணத்தினால பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும் அப்படின்னு சகோதரி தவமணி அவங்க சொன்னாங்க. இது தொடர்பாக கடந்த அக்டோபர் மாதம் கூட நான் அரசுக்கு இது சம்பந்தமாக கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். வேலைவாய்ப்பகங்களில் பதிவு செஞ்சுட்டு 10,00,000 ஆசிரியர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று விட்டு 7 வருஷமாக வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வழங்க முடியாத நிலையில் அதிமுக அரசு இருந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர் கல்வி படித்த ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் இருள் சூழ வைக்கக்கூடிய ஒரு அரசாணைய இதயமற்ற முறையில் வெளியிட்டு இருக்க அரசாங்கம். எனவே அதை திரும்ப பெற்றிட வேண்டும் என்று நான் தொடர்ந்து கூறிட்டு இருக்கிறேன். உங்கள் பக்கம் திமுக என்றும் துணையாக நிற்கும். ஆகவே கவலைப்படாதீங்க. திமுக ஆட்சி காலத்தில் ஆசிரியர் சமூகத்தின் அனைத்து கவலைகளும் போக்கப்படும். அவருடைய நலன் நிச்சயம் என்னுடைய ஆட்சியில் காக்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஜானகி, அப்பா பேர் சுந்தரம், ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. ஜானகி இருக்காங்களா? ஐயா வணக்கம். வணக்கம்மா. நானும் புயல் அடிச்சதுலேருந்து ரொம்ப வறுமையில் ஓடி இருக்கிறேன். எனக்கு வீடு வேணும். முத நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்னால் ஒன்றுமேல நான் ஒரு பேத்தியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்து நான் நிற்கிறேன். இன்னைக்கு இருக்கப்பட இடம் இல்லாமல் நான் ரொம்ப அவதிப்பட்டு நிற்கிறேன். எனக்கு ஒரு உதவியை செய்யுங்க. எனக்கு இது நான் கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் மீட்டிங் போட்டிருந்தா நான் கொள்ளை வேலை செஞ்சுட்டு ஓடினேன். இங்கேருந்து அவங்கள்ட்ட போய் நம்ம கேரிக்கையை சொல்லுவோம். இதுக்கு இனிமையாவது ஒரு நன்மை கிடைக்க மாட்டோம். ஓடி போய் அங்கே மைக்கு பிடிச்சி நானாக பேசினேன். தலைவர் ஐயா வந்திருந்தார், ஆலங்குடி எம்எல்ஏ வந்திருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், என் குறைகளை சொன்னேன். எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. என் வீட்டை வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவர் வந்து பார்த்துட்டு, அம்மா என்னம்மா இப்படி இருக்கிறீங்கன்னா அவர்னால ஏண்ட உதவியும் செஞ்சார். ஐயா நீங்கள் உதவி செய்கிறதோடு எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வீடு வேணும் ஐயா. முத எனக்கு அதுதான் முக்கியம். நான் பச்சை குழந்தைய என் பேத்தியை வீட்டில் வச்சுக்கிட்டு 44 குழந்தைய நான் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு வீடு வேணும். தயவு செய்து எனக்கு வீடு வேணும். எனக்கு அது ஒன்று மட்டும் செஞ்சுட்டு எல்லாம் வாழ்நாள்லேயே மறக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு எனக்கு இருக்க இடம் இல்லை. தைரியமாக இருங்க. உங்கள் வீடு போயிடுச்சு, இருக்க இடம் இல்லை. இப்போ தார்பாய் கட்டின குடியரசில் தான் நீங்கள் குடியிருக்கீங்கன்னு பெட்டிஷன்லையும் எழுதியிருக்கிறீங்க. நம்ம எம்எல்ஏ வந்து பார்த்ததாகவும் சொல்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு.
கட்சி சர்வா என்ன ஹெல்ப் பண்ணுமோ நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடு கட்டி தரது பிரச்சனை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வந்த உடனே நிச்சயமாக உங்களுக்கு அதை நிவாரணம் என்னென்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை சொல்கிறேன். தைரியமாக இருங்கம்மா, மனசை தளர விட்டுறாதீங்க, பொறுத்தது தான் பொறுத்தீங்க, இன்னொரு 3 மாதம் பொறுத்துக்குங்க, எல்லாம் சரியாயிடும். அடுத்தது மேதாஜ் புதுக்கோட்டை, அப்பா பேர் ஜலானி பாஷா. மேதாஜ் மேதாஜ் இருக்காங்களா? பேசுங்கம்மா. மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம். நான் புதுக்கோட்டை நகரம் 39வது வார்டு கலிப் நகர் பகுதியை சேர்ந்த மெஹதாஜ் பர்ஹானம். நான் என் பகுதி மக்கள் சார்பா இந்த கோரிக்கையை உங்க முன் வைக்கிறேன். எங்க பகுதியில 4000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வசிக்கிறோம். எங்க பகுதி தொண்டைமான் மன்னர் காலத்திலேயே வடிவமைக்கப்பட்டது. எங்க பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய பெண்மணிகள் பின்புறத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. எங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2007 பாதாள சாக்கடைங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. முன்பாக அமைக்க வேண்டிய பாதாள சாக்கடை திட்டத்தை பின்புறமா அமைச்சாங்க. அந்த திட்டத்தை முழுமையா நிறைவேற்றாம பாதிலே கைவிட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆயும் இது சரி செய்ய வரல. இதுக்காக நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சோம், எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கவும் இல்லை, நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. இந்த பாதாள சாக்கடையினால தினசரி வெளிவர கழிவு உபாதைகள் எல்லாம் அதே பகுதியிலே தேங்கி இருக்க ஐயா. எங்க பகுதி மக்கள் எல்லாம் டெங்கு மலேரியா போன்ற தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பூச்சி கொசு பட்டன்னு அதிகரிச்சு ரொம்பவும் கவலைக்கு இடமா இருக்காங்க ஐயா. ஐயா, எங்க கலிப் நகர் பகுதியில 1வீதி பின்புறம் அமைந்துள்ள கழிவுநீர் சந்தில மாவட்ட எஸ்பி அலுவலகம் 12 அடி சந்த 2 அடி சந்த சுற்றுச்சுவர் எழுப்பி ஆக்கிரமிச்சுட்டாங்க ஐயா. அங்க உள்ள கழிப்பு உபாதைகள் எல்லாம் இந்த சந்துக்குள்ள தான் ஐயா வருது. அங்க போகவே வழி இல்லாம எல்லா கழிப்புகளும் தேங்கி நிக்குது ஐயா. இதுக்குரிய எல்லா ஆதாரங்களும் எல்லா புகைப்படங்களும் உள்ளதையா எத்தனையோ அதிகாரிகளிடம் சொன்னோம், இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ஐயா, எங்க பகுதியில குடிநீர் பிரச்சனை கடந்த 8 ஆண்டுகளாக குடிநீர் சரியா கிடைக்கிறது இல்லை. சொல்ல போனா எங்க பகுதி மக்கள் 8 ரூபாய்ல இருந்து 10 ரூபாய் வரை காசு கொடுத்து ஒரு குடம் குடிநீர் வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு போ ஐயா. ஐயா, ஒரு வேண்டுகோள், இதுவரை நடந்த தேர்தல் பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நகரிலே கலிப் நகர் பகுதியில் தான் அதிகமா திமுக வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கும் பகுதி ஐயா. ஐயா, நான் சொல்றது எல்லாம் உண்மை ஐயா. எங்களுக்கு நன்மையை செய்யுங்கள் ஐயா, விடியல் தாருங்கள் ஐயா, நிச்சயம் உங்கள் ஆட்சி மலரும் ஐயா. பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க தமிழ். ஐயா, ஒரு சிறிய வேண்டுகோள் ஐயா, உங்களிடம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஐயா. இத்தனை வருடங்களாக குட்டையா இருக்கேன்னு கவலைப்பட்டது இல்லை ஐயா. இன்னைக்கு வந்து என்ன அமைக்கிருச்சு ஐயா, இவ்வளவு பக்கத்துல வந்து உங்க கூட புகைப்படம் எடுக்க முடியலங்கிற வருத்தம் இருக்கு ஐயா. வருத்தத்தை போக்கிடலாம், கவலைப்படாதீங்க. நான் முடிச்சோட கூப்பிடுறேன் உங்களை. ரொம்ப சிறப்பா பேசுனீங்கம்மா, ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. என்னுடைய பாராட்டுக்கள். என் பாராட்டு மட்டும் இல்லை, இந்த கூட்டத்தில் இருக்கவங்களும் கயிறவள் எழுப்பி உங்களுக்கு பாராட்டு சொல்லணும். ரொம்ப போல்டாக தைரியமாக இருக்கிற ஃபேக்டாக அப்படியே சொன்னீங்க, யதார்த்தமாக பேசுனீங்க. உள்ளபடியே பாராட்டுக்கள்.
உங்களுடைய ஆசையை நிச்சயம் தீர்த்து வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்கள் ஆசையை மட்டும் இல்லை, உங்கள் குறையும் தீர்த்து வைக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இந்த கலைப்பு நகர் பகுதியை சார்ந்த மெம்தாஜ் அவர்கள் பாதாள சாக்கடை பிரச்சனை பற்றி இங்கே சொன்னாங்க. தண்ணீர் தேங்கி இதனால் பல நோய்கள் ஏற்படுது. இதற்காக பல போராட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நடத்தியிருக்கிறாங்க. இன்னொன்று சொன்னாங்க, எப்போதுமே இந்த கலைப்பு நகர் திமுக பக்கம்தான், அதனால தான் இந்த பகுதியை வந்து கவனிக்காமல் விட்டுருச்சு இந்த ஆளுங்கட்சி. அது திமுக பக்கம்னு சொல்கிறீங்க, நிச்சயம் கவலைப்படாதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக இந்த கலைப்பு நகர் பகுதியை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு, அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூப்பிட்டு அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு உத்தரவு போடுவேன். நிச்சயம் நீ கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருங்க. அதே மாதிரி இங்கே இந்த இங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாமே பார்த்து தான் பார்க்குறோம். இந்த லோக்கலில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து குட்கா பாஸ்கரா. அதாவது குட்கா பாஸ்கர், குட்கா புகழ். அதாவது அவரை எப்படி கூப்பிடுறதுன்னா, இப்போ வந்து விஜயபாஸ்கர் சொன்னால் யாருக்கும் புரியாது, குட்கா புகழ் பாஸ்கர்னு சொன்னால் தான் புரியக்கூடிய நிலை வந்துடுச்சு. அவர் வந்து குட்காவில் ஊழல் செஞ்சுருக்காரு, குவாரியில் ஊழல், ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா அதில் 89 கோடி அதில் ஊழல், வருமான வரித்துறை புகழ் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல் செஞ்சுட்டு கடைசியில் கொரோனாவிலையும் ஊழல் செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். கொரோனாவை பயன்படுத்தி கொள்ளையடிச்சது யாரும் பார்த்தீங்கன்னா அவர்தான். ஆக இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் மந்திரியாக இருக்கிறாரு, அதுக்கு பிறகுதான் மற்ற மந்திரிகள்லாம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் மந்திரியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி சொல்லணும்னா, இந்த கொரோனாவுக்கு முன்னாலேயே அவருக்கு வந்து குட்கா விஜயபாஸ்கர் பேர் சுட்டினது நான் தான். அவங்க அப்பா வந்து அவருக்கு விஜயபாஸ்கர் பேர் வச்சுருப்பார், ஆனால் நான் குட்கா புகழ் நான் தான் பேர் சுட்டினேன். எங்கே மக்கள் மன்றத்தில் மட்டும் இல்லை, சட்டமன்றத்திலே பேர் சுட்டிட்டேன். குட்கா பான் மசாலா ஆகிய தடை செய்யப்பட்ட பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செஞ்ச நிறுவனத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கினதாக குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இந்த விஜயபாஸ்கர். இது தமிழக காவல்துறையால் விசாரிக்கப்பட்டால் நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காதுன்னு நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ விசாரணை கேட்டோம். இப்போ இந்த வழக்கை தலைமை நீதி, அந்த வழக்கை வந்து திமுக பட்ட வழக்கை வந்து நீதிபதி, தலைமை நீதிபதி சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறோம்ல, தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு விசாரித்து நியாயம்தான், திமுக சொல்கிறது நியாயம்தான், சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்குச்சு. எனவே இப்போ வந்து சிபிஐ வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குட்கா விஜயபாஸ்கர், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலப்போ அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையே போட்டாங்க. அப்போ வந்து 89 கோடி ரூபா பணப்பட்டுவாடா நடந்ததற்கான ஆவணங்கள் எல்லாம் சிக்கிச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த பணத்தை முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்ட 8 அமைச்சர்கள் பிரித்து கொடுத்துருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதில் டீட்டெயிலாக குறிக்கப்பட்டிருக்கு. இதற்கு சிபிஐ விசாரணை கேட்டு அதற்கும் வழக்கில் தாக்கல் செஞ்சுருக்கிறோம். 2017 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை போட்டிருக்கிறாங்க. அப்போ கைப்பற்றப்பட்ட விவரங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 2011 2017 வரைக்கும் வருமான கணக்கு பற்றி விளக்கம் கேட்டு அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. வருமானத்துறை இதுக்கெல்லாம் கணக்கு வேணும்னு சொல்லியிருக்கு. இது தொடர்பாக சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பொருள்கள் குறித்து ஆய்வு நடந்து வர்றதாகவும் வருமான வரித்துறை கூறியிருக்கு. சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைக்க சொல்லியிருக்கிறோம். அதாவது விஜயபாஸ்கர் கொரோனா காலத்தில் செஞ்ச ஊழல்னா, கொரோனா கால ஊழல் பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் 8 லட்சம் பேர் பாதிக்கப்படுறதுக்கும் 1000000 கணக்கானவங்க இறந்து போனதுக்கு காரணமே இந்த விஜயபாஸ்கர் தான். கேரளாவில் கொரோனா தொற்று பரவும் போதே தமிழகத்துக்கு வரப்போகுது அப்படி நம்ம சொன்னோம். அதை பற்றி கவலை பண்ணல, கொரோனா பற்றி பயமே வேண்டாம், அந்த வியாதி வந்து சக்கரை நோயாளிக்கு தான் வரும், கேன்சர் நோயாளிக்கு தான் வரும், எனக்கு நமக்கெல்லாம் வராது. ஒரே ஒருத்தருக்கு கூட கொரோனாவில் பாதிக்கப்பட்டு யாரும் இறந்து போக மாட்டாங்க, இது அம்மா அரசு, யாரும் இறந்து போக மாட்டாங்க, தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னென்ன பாதிப்புலாம் ஏற்பட்டுச்சுன்னு நாம் நல்லா பார்த்தோம்.
कोरोना वाला बाधे के पट्टों के निके मरचार सिगेचे पेरो पड़े निके मरचार यरंदु पनों में निके मरचार मरण तले ये पोईसुन वर यार निकटी ना इंद विजय भास्कर दा मरण तले ये पोईसुन वर पुण्य वाय यार निकटी ना इंद विजय भास्कर दा आह अपड़े पटोड़े कई लगा निके आची सिक्की की ट्रके आह इंदा ये कलां वर मुड़ी भी पन्ना वनों ना इंद पुदुकोटे मावटे तले रिक्क कुड़ी निंगल उन्डे निंदे वोरिंगे निंदे उच्चमय उनो वोड़े वोरिमित्त करतोड़े निंग इंद तेरदले वर मिगपेरिय वेट्टिये द्रावड़ मुन्नेट्र कड़कत्तरिक्क वळंग वेंडुम एंड्रु उंगळ एल्लाम नान अंबोड़ केट्टुक्किरेन இப்ப வந்து இந்த பேச்சை முடிச்சுக்கிட்டு அடுத்து இப்போ பெட்டியை பூட்டக்கூடிய நிகழ்ச்சி சீர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி இது முடிந்ததற்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு மறுபடியும் பேச போகிறேன் அதுக்கு பிறகு கூட்டத்தை முடிச்சுக்கலாம் ஆக இப்போ பூட்டு போடுற நிகழ்ச்சியை உங்கள் முன்னால் நடத்துகிறேன் இதை வெறும் பூட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லை அறிவாலயத்தில் வச்சுட்டு கோட்டைக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கோட்டைக்கு எடுத்துக்கிட்டு போய் இதுக்குன்னு ஒரு தனியாக அதிகாரி குழு அமைக்கப்படவிருக்கிறது ஒரு நிர்வாகம் இதுக்குன்னு தனியாக அமைக்கப்படவிருக்கிறது ஆக அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குன்னு உருவாக்கப்படவிருக்கிறது அவங்க தான் இந்த பணியை செய்ய போகிறாங்க ஆக அவங்களுக்கு 100 நாட்களுக்குள்ளே இதை முடிச்சுட்டு வந்து ஐயா இதை செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லணும் அதுதான் அவங்களுடைய பணி அது வரைக்கும் அவங்க எந்த வேலையும் பார்க்கக்கூடாது இந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கக்கூடாது ஆக இப்பொழுது பூட்டு போடக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துகிறேன் அன்புள்ள உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற அந்த தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்களை முன்னிலையேற்றுள்ள வடக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் வழக்கறிஞர் செல்லவண்டியன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரியன் அரசு அவர்களை மையநாதன் அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் பெரிய கருப்பன் அவர்களே துரை சந்திரசேகர் அவர்களே சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் கவிச்சுவர் கவிதை புத்தன் அவர்களே உதயன் சண்முகம் அவர்களே மாநில அளவில் மாவட்ட அளவில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அமைப்பாளர்களை செயலாளர்களை நிர்வாகிகளை ஒன்றிய கழக நகரக்கழக பேரூர் கழக கிளைக்கழக வார்டு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை செயல் வீரர்களை பெரியோர்களை தாய்மார்களை இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே அன்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தீர்ந்து போயின நிலவும் பொழிவும் தேய்ந்து போயின ஞாயிறும் ஒளியும் கரிந்து போயின காடும் கழனியும் சரிந்து போயின கோட்டையும் கொடியும் சாய்ந்து போயின மலைகளும் மாளிகைகளும் மறைந்து போனது மண்ணுலகம் யாவும் என்று கவிஞர் பெங்களூர் த இளவழகன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதி காட்டியிருக்கிறார்
அந்தளவுக்கு தமிழகத்தையே பாழ்படுத்தின ஆட்சிதான் அதிமுக ஆட்சி. ஓராண்டல்ல பத்தாண்டு காலமா தமிழகத்தை பாழ்படுத்திட்டாங்க. ஊழல் வழக்கில் சிக்கின ஜெயலலிதா அதிலிருந்து மீள்வதற்கு ஆறாண்டு காலம் ஆனது. அவரது மரணத்துக்கு பிறகு நான்காண்டு காலம் தனது பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக பழனிசாமியின் பதற்றமான காலம் கழிஞ்சிச்சு. இப்படி ஒட்டுமொத்தமாக மக்களை பற்றி கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் வெற்றி நடை போடும் தமிழகம்னு விளம்பரம் கொடுக்கிறாரு பழனிசாமி. இது வெற்றி நடை போடக்கூடிய தமிழகம் அல்ல, வெற்றி நடை போடக்கூடிய தமிழகம், வளமான தமிழகம்னு விளம்பரம் கொடுக்கிறாரு பழனிசாமி. அது உண்மையில அதிமுக அமைச்சர்களுக்கு வளமான தமிழகம் உண்மைதான், மற்றவர்களுக்கு தாழ்ந்த தமிழகம் தான். பத்தாண்டு காலத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, புதிய முதலீடுகள் இல்லை, மாநில உரிமைகள் பறிபோயிடுச்சு, நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியல, இப்படி பெரிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தல. அவங்களது அனைத்து கவனமும் ஊழல்ல தான் இருந்துச்சு. எல்லா துறைகளிலுமே ஊழல் வந்துருச்சு. ஊழல் மூலமாக பணம் அடிக்கும் திட்டங்களை மட்டுமே தீட்டாங்க. மாநிலத்தை 5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல மூழ்க வச்சுட்டாங்க. இப்படி வகைத்தொகை இல்லாம கடன் வாங்கி கொள்ளையடிச்சிட்டாங்க. குடிமராமத்து பணின்னு கோடி கோடியா கொள்ளையடிச்சுக்கிட்டு வராங்க. மண்ணை அள்ளுறதை போல பணத்தை அள்ளிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியா அடிக்கிட்டே போற வகையில தான் இந்த அதிமுக ஆட்சி இருக்கு. பெரிய பெரிய திட்டங்களை தான் செய்யலன்னா ஒரு தொகுதிக்கு தேவையான அவசிய தேவைகளை கூட இவங்க நிறைவேற்றல. இத்தகைய அவசிய அவசர தேவைகளை நிறைவேற்றுவதற்கு 100 நாட்கள்ல உங்களது கோரிக்கைகளை தீர்ப்போங்கிற உறுதிமொழியை நான் முன் வச்சிருக்கிறேன். இந்த கோரிக்கைகளை கழகர சமஞ்சதம் 100 நாட்கள்ல நாம நிறைவேற்றுவோம், நிச்சயம் நிறைவேற்றுவோம். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் சொல்வார்கள், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. அவர் வழியில் நானும் சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன். தமிழகம் முழுவதும் வாங்கிய மக்களுடைய மனுக்களை சட்ட ரீதியா நிறைவேற்ற தமிழ்நாடு அரசுல தனி துறை உருவாக்கப்படும். அந்த துறை மாவட்ட ரீதியா இந்த மனுக்களை பிரிச்சு பரிசீலிச்சு அதனை உடனடியாக நிறைவேற்றி தருங்கிற வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வழங்குகிறேன். தொகுதி வாரியா கிராம வாரியாக முகாம்கள் அமைச்சு இப்பிரச்சனைகள் குறித்து நேரடியாக விசாரணை நடத்தி நிறைவேற்றி தருவோம். அதாவது அரசாங்கம் செய்ய தவறிய கடமையை திமுக அரசாங்கம் நிச்சயம் செய்து கொடுக்கும். இந்த கடமையை திமுக அரசு நிறைவேற்றி முடிக்கிற போது தமிழகத்தில் சுமார் 1 கோடி குடும்பங்களின் கோரிக்கையாவது நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1 கோடி குடும்பங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் துன்ப துயரங்கள் இருந்து மீண்டிருப்பாங்கன்னு பேரறிஞர் அண்ணாவின் மீது ஆணையாக, தலைவர் கலைஞர் மீது ஆணையாக, தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆணையாக நான் உறுதியேற்றிருக்கிறேன். நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்திருக்கிறீங்க. கடந்த 1 மாசமா 100 தொகுதிகளுக்கு மேல நான் சென்று வந்திருக்கிறேன். நான் வருவதை அறிந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கோரிக்கை மனுக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் மேல நம்பிக்கை வச்சு நீங்கள் மனு கொடுத்திருக்கீங்க. ஆனால் பழனிசாமிக்கு இதை பார்த்தா பயிற்றுச்சலா இருக்கு. ஊர் ஊராய் போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு.
ஸ்டாலின் காது குத்துக்கிறார்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறார். ஆட்சிக்கு வந்ததோ 100 நாள்ல பிரச்சனையை தீர்ப்போம் என்று காது குத்துறாருனு பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. காது குத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சதும் நான் அறிவிக்கலாம்னு இருந்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் இப்படி அறிவிச்சிட்டார்னு பழனிசாமி சொன்னார் அல்லவா. அதுதான் ஒரே நாள்ல கோடிக்கணக்கான மக்களுக்கு காது குத்துறது. அதை விட இன்னொரு பெரிய குத்து குத்தி இருக்காரு பழனிசாமி. அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா வாக்குறுதிகளையும் நான் நிறைவேற்றிட்டுன்னு சொன்னதை போல இமாலய போய் வேறு நிச்சயமா எதுவும் இருக்க முடியாது. 2011 அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைய பழனிசாமிக்கு நான் நினைவூட்டுகிறேன். 2வது விவசாய புரட்சி திட்டம் கொண்டு வருவோம் அறிவிச்சீங்களே, வந்துச்சா? இல்ல. விவசாயிகளுடைய வருமானத்தை 2 அல்லது 3 மடங்கு உயர்த்துவோம் அறிவிச்சீங்களே, வருமானத்தை உயர்த்திட்டீங்களா? இல்ல. எல்லா விவசாய கருவிகளையும் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுப்போம்னு சொன்னீங்களே, கொடுத்துட்டீங்களா? இல்ல. கரும்பு விலையை போல மற்ற விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்போம்னு சொன்னீங்களே, நிர்ணயிச்சிட்டீங்களா? இல்ல. கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய பணத்துக்கு பாக்கி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களே, முடிச்சிட்டீங்களா, கொடுத்துட்டீங்களா? கிடையாது. சொட்டு நீர் பாசனத்தை அரசு செலவில் அனைத்து விவசாயிகளுக்கு இலவசமாக செஞ்சு கொடுப்போம் சொன்னீங்களே, செஞ்சு கொடுத்துட்டீங்களா? அடுத்து 2016 அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு. 2016 அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லோருக்கும் செல்போன் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்களா? இதுவரைக்கும் இல்லை. கல்வி கடன் அனைத்து ரத்தாகும் சொன்னாங்க, செஞ்சிட்டாங்களா? இல்ல. இலவச லேப்டாப்போடு இலவச நெட் இணைப்பு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? கிடையாது. அம்மா பேங்கிங் கார்டு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்களா? கிடையாது. பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னாங்களே, தந்துட்டாங்களா? அதுவும் கிடையாது. ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு கூட்டுறவு கைத்தறி அங்காடி கூப்பன் தருவோம் அப்படின்னு சொன்னாங்களே, அதாவது கொடுத்தாங்களா? கிடையாது. 1 லிட்டர் பால் 25 ரூபாய்க்கு தருவோம்னு சொன்னாங்களே, தந்தாங்களா? கிடையாது. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டதா பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வாய்க்கு வந்ததை பேசுறது தான் அவரது வாடிக்கை. வாய்க்கு வந்ததை பேசுறது, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறுறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறது தான் பழனிசாமியுடைய வாடிக்கை. அதனால்தான் என்னை பார்த்து காது குத்துனேங்கிறார். தன்னை போலவே மற்றவங்களும் இருப்பாங்கன்னு பழனிசாமி நினைக்கலாம். நான் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், நிறைவேற்ற முடியுங்கிற தைரியத்தில் தான் அதற்கான அத்தாட்சி சான்றிதழை நான் கொடுத்திருக்கிறேன். நிறைவேற்றாவிட்டால் என்னிடம் வந்து கேளுங்க என்று சொல்லி இருக்கிறேன். இது பழனிசாமியை போல ஏமாற்றி பிழைக்கிறவங்களுக்கு தெரியாது, புரியாது. அதிமுக ஆட்சியால அனைத்து துறையிலும் தமிழகத்தை 50 ஆண்டு காலத்திற்கு பின்னால் இழுத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை அடியோடு மாத்தி இந்திய அளவில் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெருமையும் தேடித்தரணுங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு, என்னுடைய இலக்கு. ஊழலற்ற, ஒளிவு மறைவற்ற, வெளிப்படையான, பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் வகையில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படும். புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவோம், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களை கொண்டு வருவோம். தொழிலாளர்கள், வணிகர்கள், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் என தனித்தனியா அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்போம். பெருந்தலைவர் காமராஜர் காலத்து கல்வி வளத்தையும், பேரறிஞர் அண்ணா காலத்து மாநில உரிமையும்,
முத்தவளரிங்கர் கலைஞர் காலத்து மக்கள் நல திட்டங்களையும் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் தமிழகத்துக்கு வழங்கக்கூடிய காலமாக என்னுடைய ஆட்சி காலம் நிச்சயமாக அமையும். இது அண்ணா மீது ஆன, தலைவர் கலைஞர் மீது ஆன, உங்கள் மீது ஆன. நன்றி, விடைபெறுகிறேன், வணக்கம்.